சார், தமிழக அரசு ஏற்கனவே 7 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இந்த நிலைமையில முதல்வர் வந்து அரசு செலவில் வந்து கடவுளாக வந்து நடிக்கிறாரு, விளம்பரப்படுறாங்க, எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது, வேடிக்கையாக பார்க்குறேன். வேறு என்ன செய்கிறது, வேறு என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்கிட்ட சிக்கிக்கிட்டமேன்னு அவமானப்படுறேன். இல்லை, உங்களை மாதிரி அறிவார்ந்தவர்கள் செய்த பிள்ளை தான், கண்டு கொள்ளாமல் விட்டு. அதான் அரிஸ்டாட்டில் சொல்கிறான், பிளாட்டோ சொல்கிறான், நீ அரசியல் வேணாம்னு விலகி நின்னா எவனை அறிவிருக்கிறியோ அவன் ஆட்சியங்களை வாழ நேரிடுங்கிறான். தொடர்ந்து ஒவ்வொருத்தருமே விவசாயமாக இருக்கட்டும், ஒன்று இப்போ ஆசிரியர்கள் எல்லாமே ஒன்று நடந்துட்டு அது அது அந்தளவுக்கு நிர்வாகம் மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ இன்னுமே வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வெடிக்கும். இப்போ இது வந்து இந்த இடத்துல ஒரு புரட்சி நெருப்பு இருக்குது, அங்கே கதிராமங்கலத்தில் ஒன்று இருக்குது, நெடுவாசல் ஒன்று இருக்குது, ஸ்டெர்லைட்டுக்கு ஒன்று இருக்குது, காவிரிக்கு ஒன்று இருக்குது. அங்கங்கே சில நெருப்பு துண்டுகளாக இருக்கு. இந்த புரட்சி தீ ஒரு இடத்துல ஒன்றிணைந்த பற்றி எரியும்போது உங்களை யாராலையும் எதிர் நிற்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இவங்க உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாங்க, அங்கே விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க. இன்னொரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக நாங்கள் எல்லாருமே உண்ணாவிரதம் தான் இருக்க போகிறோம். எங்களுக்கு நீர் இருக்க போகிறதில்ல, சோறு இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவ்வளவு முறையற்ற நிர்வாகத்தை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்து வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப அடிப்படை கோரிக்கை. ஆசிரியர்களுக்கே நிறைவேற்றி கொடுக்கலனா அப்புறம் அடுத்தவனுக்கு என்ன பண்ண போகிற? உனக்கு சோறு போடுற விவசாயி அங்கே இருக்கான் அந்த தெருவில், உனக்கு அறிவை வளர்க்குற ஆசிரியர் இங்கே உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன தேசத்தை நீ படைக்க போகிற? எதை நோக்கி நாடு வளருது, வல்லரசாகுது, நல்ல ஆட்சி, என்ன நல்லாட்சி? விவசாயி வீதியில் நிற்கிறான், ஆசிரியர் வீதியில் நிற்கும்போது என்ன நல்லாட்சி இது? இடைநிலை ஆசிரியர்கள் என்றாலும் அவர்களுக்கு ஒரே பணி நேரம்தான், ஒரே உழைப்பு தான். அதனால் அவர்கள் சம வேலை நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு சம ஊதியம் கொடுங்கள் என்கிற மிக நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இதற்கு முன்பும் பலகட்ட போராட்டங்களை செய்திருக்கிறார்கள். இப்போது இந்த நியாயமான கோரிக்கையை தங்களின் வாழ்வாதார உரிமைக்காக இதை முன்னெடுக்கிறார்கள். அதை தொடங்கும்போது அவர்கள் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் தொடங்கினார்கள். அந்த போராட்டத்தை ஒதுக்குமுகமாக ஒடுக்குமுகமாக அரசு இங்கே கொண்டாந்து இந்த பள்ளியில் அடைத்து வச்சிருக்கிறது. பெரும்பாலும் பெண்கள், ஆசிரிய பெருமக்கள், குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து குடும்பம் குடும்பமாக இந்த உண்ணாநிலை போராட்டத்தை, உயிர் இழந்தாலும் உரிமையை மீட்பது முதன்மையானது என்கிற அந்த நோக்கத்தோடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ போராட்டங்களை அரசு அடக்கி ஒடுக்கியிருக்கு, அச்சுறுத்தி கலைச்சிருக்கு, தடியடை நிறுத்தி கலைச்சிருக்கு, காலங்கடத்தி அந்த போராட்டத்தை நீர்க்கடிக்க செய்திருக்கு. அது நமக்கு நிகழ்கால சான்றாக எண்ணற்ற போராட்டங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கு. அதுபோல இல்லாது ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார். தீர்மானிக்கிறவர்கள் யார்? ஆசிரிய பெருமக்கள். அவர்களே தங்களினுடைய அத்தியாவசிய உரிமைக்கு, அடிப்படை உரிமைக்கு வீதியில் நின்று போராடுகிற நிலைமை வந்தால் அந்த சமூகம் மிக மோசமான சமூகமாக அந்த ஆட்சி, அந்த அரசு அறமற்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று. இப்போ நாம் ஒரு கேள்வி எழுப்புகிறோம், ஒரு வேலைஞ்சையில் ஒன்றும் இல்லை, சட்டசபையில் உட்கார்ந்துட்டு மேசையை தட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சம்பள உயர்வு? அருகில் இருக்கிற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு எதுக்கு இவ்வளோ சம்பள உயர்வு? நியாயமாக பணி செய்துவிட்டு நிரந்தர ஆசிரிய பணியாளர்களுக்கு கொடுப்பதைப் போல இடைநிலை ஆசிரியர்கள் எங்களுக்கும் நீங்கள் ஒரே உழைப்பு தான், அதற்கு சம ஊதியத்தை கொடுங்கள் என்ற கோரிக்கை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பல பேர் பட்டினியாலிருந்து அந்த மயக்கத்தில் 100 பேருக்கு மேலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இங்கு இருக்கிறவர்களும் அந்த நிலைக்கு வந்து விடாமல் அவர்கள் கோரிக்கையை ஏற்று அரசு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அது துறை சார்ந்த ஒரு அதிகாரி அல்லது துறை சார்ந்த அமைச்சர் வந்தவர்களை, போராடுகிறவர்களை, போராட்டத்திற்கு முன்னிருப்பவர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஆவணம் செய்வோம் அல்லது கவனத்தில் எடுப்போம், இவ்வளவு கால அவகாசம் கொடுங்கள், இன்று எதையாவது ஒன்றை கேட்கணும். போராடுகிறதெல்லாம் ஒரு இடத்துல ஒடுக்கி வச்சு பூட்டி வச்சு விடுறது, யாரையும் தொடர்பு இல்லாமல் துண்டிச்சு விடுறது என்பது நல்ல அணுகுமுறையாக இல்லை. அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றணும் என்பதை இந்த போராடி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருந்தகளினுடைய வாயிலாக நான்